ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொரிக்க போகிறோம். மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி மசாலா தடவியாச்சு. மசாலா தடவி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயை கொதிக்க வச்சு பொரிக்காஞ்சட்டியில் மீனையும் போட்டாச்சு. பாருங்கள், மீன் போட்டிருக்கோம். வேறு லெவலில் வந்து அடிஷ்னலாக வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் யாரும் சேர்க்காத மாதிரி சேர்த்துருப்போம். வரும்போது கரண்டி எடுக்க மறந்து வந்துட்டோம். பாருங்கள், குச்சை வச்சு கிண்டி பொரிக்கிறோம். மீன் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. பெரட்டி போடுறோம் இப்போ தான் மீனை ஒவ்வொன்றா. பாருங்கள், நம்மளுக்கு இதான் வந்து ஒரு டைம் பாஸாக போய்ட்டுருக்கு. இப்படி பொரித்து தின்னு பாருங்கள், எவ்வளோ காட்டில் வச்சு எவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு பாருங்கள். செமையாக இருக்கும். இப்படி நம்ம வந்து மொத்தமாக வந்து இப்படி பசங்க கூட சேர்ந்து ஆக்கி சாப்பிட்டா மீன் வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒழுங்காக க்ளீனாக பொரிக்கணும். மசாலாலாம் கரெக்டாக போடணும். மிதமான தீயை வச்சு பெரட்டி போட்டாச்சு. வெந்துட்டுருக்கு. இன்னொரு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம். கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் நம்ம தம்பி. இப்போ ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். மறுபடியும் ஓரளவு நல்லா மீன் வெந்தாகுது. மீன் வந்து எடுத்துக்கூடிய நிலைமைக்கு ஆயிட்டு அங்கே தட்டில் வந்து மீனை வந்து இப்போ பரட்டி போட்டு தட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்த்தாலே நாக்கூடுற அளவுக்கு இருக்குது மீன். வாங்க, நல்லா வெந்துடுச்சு. தட்டில் எடுத்து வைப்போம். இதே மாதிரி இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டா நம்ம கமெண்டில் பண்ணுங்கள். இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் இப்படி சமைச்சு சாப்பிடுவோம். வேறு டேஸ்ட்டில் இருக்கும். மீன் சமைப்போம், கறி சமைப்போம். பாருங்கள், நம்ம வீடியோவெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டு ரொம்பவும் தேவை எங்களுக்கு. பாருங்கள், இனிமே அடுத்து மீன் போடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கேன். அடுத்த ஷிஃப்ட்டு மீன் போட்டாச்சு. இதையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கூட வந்து மசாலா, தக்காளி, வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது வந்து அப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கும். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், வெந்தாச்சு. இதும் எடுத்துடலாம். பார்த்தாலே இப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே ஒரு அட்டகாசமாக செஞ்சுருக்கோம். இனிமே வந்து லாஸ்ட்டில் வந்து வெங்காயம், தக்காளி நான் போட்டு வதக்கி அப்படி மீன் கூட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் நீங்களாம், கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிடலாம். நல்லா வேக வச்சு நம்ம பொறிச்சு வச்ச மீன் மேலே கொட்டி சாப்பிடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வந்து வதங்கப்பட்டுட்டு தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் வெந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷத்தில் இறக்கிறலாம். பாருங்கள்,
நல்லா கிண்டுடா தம்பி, கிண்டு கிண்டு நல்லா கிண்டு, சட்டியில் பிடிச்சிடாம கிண்டு. சட்டியில் பிடிக்குது, தீ அதிகமாக நல்லா எரியுது. கிண்டு கிண்டுங்க. ஒரு ஒரு நிமிஷம் கிடக்கட்டுடா சட்டியிலே. எப்படி வெந்துட்டு கிடக்கு பாருங்க. சட்டியை தூக்கியாச்சு, தூக்கிப்போம். நம்ம பொறிச்சு வச்ச மீன் மேலே கொட்டை போகிறோம். அங்கே இப்போ நம்ம பொறிச்சு வச்ச மீன் மேலே கொட்டி சாப்பிடலாம். நம்ம தட்டில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்க மீன் மேலே நான் கொட்டியாச்சு. அப்படி ஒரு நிமிஷம் ஆற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு தனி விதமாக இருக்கும் பாருங்கள். இதை கன்ஃபார்ம் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ.